அதெல்லாம் பார்த்த நம்ம தனலட்சுமிக்கு கொஞ்சம் தலைகணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. நீ ரொம்ப ஓவரா பேசிட்டீங்க, ரொம்ப ஓவரா பேசிட்டீங்க. பட் நேத்தி நடந்த சம்பவத்தெல்லாம் பாக்குறப்போ அது 100% கன்ஃபார்மா ஆயிடுச்சு. அப்படி என்ன பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா தனலட்சுமி? நான் எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் ஃபுல்லா கேட்டு நீங்களே லாஸ்டா சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா நீங்களே சொல்லுவீங்க தனலட்சுமி பண்ணது எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு. நான் நம்பியா பார்த்தா அடிக்கும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கும் போல தோணும். நீ வேணா பாரு, பாரு தம்பி. இந்த கேம்ல நீங்க கார்டு உள்ள போகுமா போகாதா அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணனும். இது மூலமா நிறைய பேர் earn பண்ணிட்டு இருக்காங்க. லோட்டஸ் 365 ல 4 யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது என்னன்னா 24 hours குள்ள எத்தனை டைம் வேணா நீங்க உங்களோட அமௌண்ட வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆட்டோமேடிக் டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் சைட் இது. அதனால உங்களுக்கு டாக்குமெண்டேஷனே தேவைப்படாது. அது மட்டும் இல்லாம நீங்க வின் பண்ற அமௌண்ட்ல டாக்ஸ் கிடையாது. அண்ட் மினிமம் டெபாசிட் 100 ரூபீஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி 365 ரூபாய் ஃப்ரீ டெபாசிட்டா உங்களுக்கு கொடுக்கறதனால எப்ப வேணா நீங்க போய் விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இந்த வெப்சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா lotus365.com அப்படிங்கற வெப்சைட் குள்ள போய் விளையாடி earn பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா முந்தானத்து நைட் இந்த டிவி சேனல்ல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு கூடி ஆப்போசிட் டீம்ல இருக்கிற யாரை பத்தி நாளைக்கு பேசலாம் அப்படின்னவும் தனலட்சுமியை தவிர்த்து எல்லாருமே ஆயிஷாவை சொன்னாங்க, மத்த எல்லாருமே விக்ரமன் சொன்னாங்க. இந்த டிஸ்கஷன் வரைக்கும் கான்வர்சேஷன் நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. எதுக்கு ஆயிஷாவை சூஸ் பண்ண கூடாது அப்படின்றதுக்கு அசீம் ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அதாவது எனக்கு ஆயிஷாவை 4 வருஷமாவே தெரியும், அவ இப்படிதான், அவள்கிட்ட மாத்திக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அதனால விக்ரமனை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தனலட்சுமி ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனலட்சுமி எங்கம்மா போற அப்படின்னு அசீம் கேட்க, நான் விக்ரமனை பத்தி பேச வேணாம், ஆயிஷாவை பத்தி பேசலாம்னு சொல்றேன், ஆனா நீங்க எல்லாம் விக்ரமன் தான் வேணும்னு நிக்கிறீங்க, அது எல்லாத்தையும் தாண்டி அசீம் பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, அதனால ஏஞ்சி போறேன் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல, பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. அதுக்கு நம்ம அசீம், இப்படி எல்லாம் எந்திரிச்சு போக கூடாதுமா அப்படின்னு சொல்ல, நான் எந்திரிச்சு போவேன், என்ன கேட்க நீங்க யாரு அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப ஏஞ்சி போனா எப்படிமா? அப்ப நான் ஏஞ்சி போட்டுமா? போங்க, உங்களை யார் வேணானா? ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. இதெல்லாம் பேசாத தனலட்சுமி, கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு இப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் பயங்கரமா போச்சு. மைனா கன்வின்ஸ் பண்றதுக்கு நடுவுல வந்தாங்க. ஆனாலும் அசீம் வாய்ஸ கேட்டாலே ஏதோ 10 பாவக்காய ஒண்ணா தின்ன மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிறாங்க தனலட்சுமி. ஆனாலும் பொறுமையா, நம்ம அசீம் ஏமா இப்படி சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரியே பேசுற, பேசணும்னா எங்களுக்கும் பேச தெரியும் அப்படின்னு சொல்ல, பேசுங்க பேசுங்க, அதுக்காக நீங்க பேசுறதுக்குலாம் நாங்க அடங்கி போக முடியாது அப்படின்னு கான்வர்சேஷனை சம்பந்தமே இல்லாம இங்கேயோ கொண்டு போறாங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காது, நேரத்தை கடத்தாத நல்ல விவரமா பேசு. ஆமா இப்ப நீங்க என்கிட்ட பேசுறீங்க, நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லையே, இப்ப எதுக்குமா கோவப்படுற? எங்களுக்கும் கோவப்பட தெரியும், உன்னை விட நல்லாவே கோவப்பட தெரியும் அப்படின்னு அசீம் சொல்லவும், எங்க கோவப்படுங்க கோவப்படுங்க அப்படின்னு வேணுன்னே ஏத்தி விடுறாங்க. இந்த மாதிரி வாய் பேசுறதாமா வேணாம்னு சொல்றேன், என்னது வாயா, வாய் பேசினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எடுத்ததுக்கெல்லாம் வம்பு வளர்க்குறாங்க. என்ன உங்களுக்கு கோவம் வருமே, அடிக்கலாம் போல தோணுமே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டா ஆண்டவர் சப்போர்ட்டும் மக்கள் சப்போர்ட்டும் குறும்படம் போட்டு பிளஸ் ஆனதுனாலையும் இவங்க எது பேசினாலும் கரெக்டா தான் இருக்கும், மக்கள் பாத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பாக்குறவங்க எல்லாம் வம்பு இழுக்கிறாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. முந்தானேத்து ராபர்ட் மாஸ்டர், சரி அவராவது நான் ஈ சிறப்பால் அடிப்பேன் அப்படின்னு கேஷுவலா பேசுறேன்னு சொல்லிட்டு பேசி விட்டாரு. அங்க கோவப்பட்டது ஒரு நியாயமான பாயிண்ட், ஆனா நேத்து கோவப்படுறதுக்கான பாயிண்ட் எதுவுமே கிடையாது. ஆனாலும் வேணும்னே அசீமுக்கு வெளியே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குன்றதுனால இந்த பயபுலைய கட்சி வரைக்கும் அடிச்சுட்டே இருந்தோம்னா மக்கள் நம்மள வரவேத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் உண்மையிலே நேத்து எபிசோட பொறுமையா உட்காந்து பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அசீமே பிடிக்காம இருந்தா கூட அசீமை பாக்குறப்ப பரிதாபமா தான் இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னும் இல்லாத மேட்டருக்கே நம்மளால கோவப்பட்டு கொந்தளிப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வேணும்னே வாயுள்ள கைய விட்டு உள்ளாக்க புடிச்சு இழுத்தும் ஊமா மாதிரியே உட்கார்ந்துட்டு இருந்தார் நம்மாலே. சூப்ரகோ அன்பே சிவம், பொறுமையே பெருமை. அப்ப பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்குமா இல்லையா? அதுக்கப்புறம் கத்திட்டு தனலட்சுமி வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அசீம் அவங்க டீம் உள்ள இருக்கிற எல்லார்ட்டையும் கேக்குறாரு, எங்க அந்த பொண்ணு இவ்வளவு பேசிட்டு இருக்குது, யாருமே அந்த பொண்ணு பண்றது தப்புன்னு சொல்ல மாட்டீங்களே, அந்த பொண்ணை பார்த்தா பயமா உங்களுக்குலாம் அப்படின்னு கேட்டவனே அட் டைம்ல எல்லாரும் ஏஞ்சி வந்து, எங்களுக்கு பயமா, இதுக்கு பயம் அப்படின்னு கேட்டாலும் உள்ளுக்குள்ள தனலட்சுமிய பார்த்தா பயங்கர பீதி இவங்க எல்லாருக்கும்ன்றதுதான் திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லாத ஒன் ஆஃப் த உண்மை. பயப்படுறியா குமாரு?
ஒரு பாயிண்ட்ல நம்ம அசீம் பொறுமையை இழந்து, நான் இதுக்கு மேல இந்த டீம்ல விளையாடல, நீங்க தனலட்சுமியை வச்சுக்கங்க, வெக்கமான சூடு சொரணியெல்லாம் விட்டு தான் இந்த டீமுக்குள்ள இருக்கணும்னா இந்த டீமே எனக்கு வேணாம், நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. அட் த சேம் டைம் நம்ம தனலட்சுமி உள்ள நடந்த மேட்டர் மட்டும் சொல்லாம எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பிட்டையும் சேர்த்து போட்டு ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கை நீட்டி பேசுறாரு, நான் இந்த டீம்ல இருக்கிற ஒருத்தர் பத்தி தான் பேசணுங்கிறேன், நான் சொல்றேன்றதுக்காக அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆளை சூஸ் பண்றாரு இப்படின்னு நங்குரத்தை நச்சுன்னு போட்டாங்க. ஏன் அப்படி புழுதுற புழுதி பள்ளிக்கு பிறந்தவன? சரி இதோட முடிஞ்சா அப்படின்னு கேட்டா மறுபடியும் உள்ள கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்போ தனலட்சுமி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப மைனா சொல்றாங்க, நாளைக்கு விவாத மேடையில் மணியும் மகேஸ்வரியும் பேச போறாங்க, நாளைக்கு ராமன் பேசுறீங்க. ஒரு பெண்மணிக்கு உண்மையிலேயே கோயில் கட்டி கும்பிடணும், அது யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படின்னு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு திடீர்னு உடம்புக்குள்ள சந்திரமுகி வந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. மறுபடியும் நம்ம தனலட்சுமி வெளியே போய் ஆப்போசிட் டீம்கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா மூணா சொன்னா கூட பரவாயில்ல, 2000-3000 சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கத்தறத பாத்துட்டு நம்ம அசீமும், எதுக்கு இப்ப கத்தி டிராமா பண்ற நீ அப்படின்னு பெட்ரூம்ல இருந்தே கேட்க, நம்ம அமுது இதை பாத்துட்டு இன்னத்துக்கு இவர் டிராமா கிமான்லாம் சொல்றாரு அப்படின்னு பொறுமையா தான் சொன்னாரு. அது ஆனா அசீம் காதுல கேட்டுருச்சு. சும்மா விடுவாரா? ஹலோ இங்க என்ன நடந்துச்சுன்னா தெரியுமா? இன்னத்துக்கு அங்க இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு கிளம்பி வரீங்க? அப்படி இல்ல அசீம், அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு, நாங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த டைம் பார்த்து டிராமா கிமான் ஏன்டா சொல்ற, நான் சொல்றது கேளு அப்படின்னு ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அங்க இருந்து மறுபடியும் வந்தாங்க மகேஸ்வரி. திடீர்னு வந்து இவ அழுதுட்டா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு அடிச்சாங்க பேக். என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தனலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அசீம கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அப்படியே உல்டாவா பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போய் பார்த்தோம்னா பெட்ரூம் உள்ள இருக்கிற எல்லாருமே அசீமுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அசீம் பண்ணது எந்த தப்புமே இல்ல, அந்த பொண்ணு தான் எடுத்ததுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுது அப்படின்னவும், ஐயோ அப்ப நம்ம தான் தப்பா வாய விட்டோமோ, இந்த இடத்துட்டு நம்ம அசீமுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணுமோ, சரி சரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும், அப்ப தனலட்சுமியை போட்டு அசீமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மாறிட வேண்டியதான் அப்படின்னு அப்பவே முடிவு பண்ணி இப்ப வந்து அசீமுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ மகேஸ்வரி உடம்புக்குள்ள 100 சந்திரமுகி, 40,000 அன்னியன், 300 முனி எல்லாம் கலந்து கட்டி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்க்கு வந்துட்டு போது போல. டீ பட்டிக்கு ரெண்டு பக்கம் வரசாடா டீ பிடிக்கும், ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியன் கப்பு பண்ற அரசியல்வாதிய ஒரு பெரிய சம்பவமும் கிடையாது. இருந்தாலும் ஏன் சொல்றேன்னா, நம்மளையும் மதிச்சு ஒரு சில ஆரஞ்சு பிளட்ஸ் பிக் பாஸே பார்க்க மாட்டேன், உங்க ரிவ்யூவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்க ஏமாந்து போய்விடக் கூடாது என்பதற்காக சண்டைக்கு வரீங்க
கிடையாது. இப்ப சொல்ல போறோம் பாருங்க, அதுதான் மெகா முக்கியமான சம்பவம். நம்ம ஏடிகே ராபர்ட் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, அசீம் நல்லவன் தான், ஆனா இந்த தனலட்சுமி இருக்கு பாரு, யாரையும் மதிக்க மாட்டேங்குது, எல்லார்கிட்டயும் வாலண்டியரா வம்புக்கு போகுது. ஒரு நாள்ல ஒரு நாள் எவனாவது ஒருத்தன் செவில் மேலேயே வைப்பா, அன்னைக்குதான் தெரியும் இவளுக்கு நம்ம பண்றதெல்லாம் தப்புன்னு. அப்படின்னு சொல்றதெல்லாம் கேக்குறப்போ வெளியே உட்காந்து பிக் பாஸ் பார்த்த நிறைய பேருக்கு எந்திரிச்சு நின்னு கைத்தட்டி விசில் அடிக்க தோணி இருக்கும். அதனால எனக்கு தான் அப்படி தோணுச்சோன்னு நினைச்சிட போறீங்க. நான் போய் அப்படிலாம் நினைப்பேனா? அதுவும் நம்ம தனலட்சுமிய மறுபடியும் இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா? எனக்கே டவுட், உண்மையிலே நம்ம கண்ணு ராமதான் பாக்குதா அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு பாக்குறேன். உண்மையிலே கோவப்பட்டது ராமு, ஆனா அந்த கோவம் ஜஸ்ட் 30 seconds கூட நிக்கல. இப்ப என்ன, பாத்திரம் கழுவுன அவ்வளவுதானே, கழுவிடுறேன், நீங்க கழுவி கழுவி கொடுங்க, அதை வாங்கி வாங்கி நான் வைக்கிறேன் அப்படின்னு பணிஞ்சு பாம்பா சுருண்டு படுத்துக்கிட்டாரு. தனலட்சுமி எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு இவங்க எப்ப பார்த்தாலும் கோவப்படுறாங்க, கோவப்படாம பொறுமையா இருந்தாங்கன்னா இவங்க ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, நம்ம ஆயிஷா மட்டும் உங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டாங்கல்ல, அந்த மேக்கப் எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனா அது உங்க முகத்துல பாக்குறப்போ பிளசன்டாவே இல்ல, ஏன்னா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் ரோலையே மூஞ்சில வச்சுட்டு பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா இப்படின்னு சொல்றது கேட்டு தனலட்சுமி அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க ஆயிஷாவை. உனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதை வச்சுட்டு நீ என்ன சொல்றியா, இவெல்லாம் சொல்ல வேண்டாம் என்ன அப்படி இப்படின்னு. பட் இதெல்லாம் அவங்க வாயை திறந்து சொல்ல, அவங்க மூஞ்ச பாக்குறப்பே அவங்களோட மைண்ட் வாய்ஸ் புரிஞ்சு, அதான் உங்களுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ண. நெக்ஸ்ட் இன்னொரு டீம்ல விக்ரமனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாரும் சொன்ன ஒரே பாயிண்ட், உங்கள்கிட்ட வந்து சின்னதா ஒரு மேட்டர் சொன்னா கூட அதை பெருசாக்குறீங்க, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க, அதை விட்டுட்டு இருக்கமா இருக்காம எல்லாரும் கூடயும் பழகுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா விக்ரமன்ற பேரை சொன்னாலே செம்ம காண்டா வர மணிகண்டா. விக்ரமன் நீங்க பாலே ஆளு, யாருக்கு சப்போர்ட் பண்ணா பேரு கிடைக்குமோ அவங்கள பார்த்து செலக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க, முக்கியமா யாரோட பிரச்சனை பண்ணா சேஃபா இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் பர்சனோட பிரச்சனை பண்ணுவீங்க அப்படின்னு வன்மத்தை கக்கலாம் இல்ல வாந்தி எடுத்துட்டார் மிஸ்டர் மணிகண்டா. இவ்வளவு மனசுல வச்சுட்டு நேரடியா பேசிருக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா முடிவுகள், ஜட்ஜஸ் வந்தாங்க அங்கிருந்து. அதுல ஃபர்ஸ்ட் வந்த மகேஸ்வரி ஜட்ஜு, ஆயிஷா அவர்களே நீங்க தனலட்சுமியை பார்த்து உன் மூஞ்சி பாக்குறதுக்கு பிளசண்டாவே இல்ல, உன் மூஞ்சி அவ்வளவு கேவலமா இருக்குது, அது இதுன்னு அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து கேவலமா சொல்றீங்க, அது எல்லாத்தையும் நாங்க சென்சார் போர்டு காமிச்சு கட் பண்ண சொல்லியிருக்கோம், பட் இந்த பாயிண்ட நீங்க எடுத்து வச்சதுனால உங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட கட் பண்றோம் அப்படின்ட்டாங்க. பட் ஆயிஷா சொல்ல வந்தது என்னன்னா, அந்த மேக்கப் எவ்வளவு அழகா இருக்கு, அதே மாதிரி உன் முகத்திலேயே சிரிப்பை வச்சுக்கிட்டு எல்லாருக்கூடயும் சந்தோஷமா பழகலாமே, எது கோவப்படுறீங்க, பொறுமையா போங்க அப்படின்றத சொல்ல தெரியாம மூஞ்சி பாக்குறதுக்கு பிளசண்டா இல்ல, மூணாவது வீட்ல சாப்பிட பிளேட் இல்ல அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டாங்க. நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காரு, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டே, நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது, உடம்ப பத்திரமா பாத்துக்க. பட் இதெல்லாம் மகேஸ்வரி சொல்றப்போ நம்ம ஆயிஷா ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க, இது நானா அப்படி சொல்லணும் இல்லையே அப்படி நான் சொல்லவே இல்லையே அப்படின்லாம். பட் அப்போதைக்கு பேச முடியாத தனலட்சுமி இதெல்லாத்தையும் மைண்ட்ல வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல அன்னைக்கு முஞ்சிரும் சோழி. லாஸ்டா வந்த விக்ரமன் மணி என்ன பார்த்து பேசுறதெல்லாம் பாக்குறப்போ அவருக்கு என் மேல பர்சனல் வெஞ்சியன்ஸ் இருக்கோ அப்படின்னு தோணுது அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். அங்க இருந்து வந்த மணிகண்டு, எங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, எங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, எங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, இந்த மாதிரி ஒரு 4-5 டயலாக் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. விக்ரமன் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே டயலாக் ரிப்பீட்டடா 10 தடவை அடிக்கிறார், ஆனா கேள்விக்கு பதில மட்டும் சொல்ல மாட்டார். அதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணும்னா, என்ன நல்ல பேர் வாங்க ட்ரை பண்றீங்களா, நல்ல பேர் வாங்க ட்ரை பண்றீங்களா, நல்ல பேர் வாங்க ட்ரை பண்றீங்களா அப்படின்னு தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி ஒரே டயலாக் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. திட்டத்துக்கு வார்த்தை இல்லாம திட்டின
வார்த்தை திருப்பி திருப்பி திட்டிட்டு. சரி, நேத்தி எபிசோட் மரணபங்கமா போச்சு. மத்த சீசனை கம்பேர் பண்றப்போ ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே இந்த சீசன் செம்ம ஃபயரா போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு நடந்த மேட்டர்ல இரிட்டேட்டிங் அப்படின்னு உங்க மனசுக்கு உண்மையிலே யாரு தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கெல்லாம் அவங்க ஒருத்தங்க தான்ப்பா, நோ டவுட். நீ தான் தைரியமான ஆளாச்சு, அவங்க பேரை சொல்லுன்னு கேக்குறீங்களா? இப்படி எல்லாம் கேட்டா மட்டும் நான் தனலட்சுமின்னு சொல்றேனா? நோ நோ, மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நமோஸ்கார்.